வணக்கங்க. நச்சின் ஒரு சமையல் நாட்டு சக்கரை சேனல்ல இருந்து இன்னைக்கு நம்ம அருமையான முறையில சிக்கன் குருமா செஞ்சிருக்கோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். அதுக்கு அரை கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவி உப்பு மஞ்சத்தூளை போட்டு பெரட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு மிக்சி ஜாரில் அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், பிறகு ஒரே ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு துண்டாக நறுக்கி கொஞ்சம் போல் தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணும். பிறகு அடுப்பை பற்ற வச்சு வடை சட்டியில் 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, சின்ன துண்டு பிரியாணி இலை, ஒரே ஒரு அன்னாசி பூ, சின்ன துண்டு கடல் பாசி, 2 லவங்கம், ஒரு சின்ன துண்டு ஜாதிபத்திரி, ஒரே ஒரு ஏலக்காய். இப்போ இது நல்லா வெடித்த பிறகு 2 மீடியம் சைஸ் அளவுள்ள பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அது கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப பொன்னிறமெல்லாம் வதங்க வேண்டியதில்லை. ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ அதை நல்லா பிரட்டி விட்ட பிறகு 2 எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்குள்ள தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பிறகு 1 டேபிள்ஸ்பூன் அளவுள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை டேபிள்ஸ்பூனுக்கு மஞ்சப்பொடி, இது எல்லாத்தையும் நீங்கள் வதக்கையிலேயே கொஞ்சம் போல் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். தீயை நல்லா குறைச்சிட்டு மூடியை போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 3 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை வாட போயிருக்கும், தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கும், அடியும் பிடிச்சிருக்காதீங்க பார்த்தீங்களா, நல்லா வெந்திருக்கும் ஓரளவுக்கு. இப்போது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. மிளகாய் பொடி ரொம்ப உரப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலிருந்து ஒரு அரை டேபிள்ஸ்பூனுக்காக நீங்கள் குறைச்சிக்கரலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரும், அந்த பாருங்கள் சைட்லலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மிளகு சீரக பேஸ்ட்டு, மிளகு சீரக பேஸ்ட்டு நல்லா வதங்கின பிறகு உப்பு சேர்த்துக்கோங்க சுவைக்கேற்ற அளவுக்கு. ஏன்னா கறியில் இப்போ சேர்த்துக்கிட்டிங்கன்னா கறி நல்லா உறிஞ்சிக்கிறோம். முதலே நம்ம சேர்த்தோம்னு வைங்களேன் ரப்பர் மாதிரி ஆகிப்போகும், அதனால் இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த ஓரமெல்லாம் நல்லா எண்ணெய் விட்டுருச்சு. 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த குருமா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளார போய் தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறலாம். மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பு உங்களுக்கு பிரியும் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம், குறைச்சும் சேர்த்துக்கிறலாம். கருவேப்பிலையும் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும்ல, அப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றிட்டு அந்த மிக்சி ஜாரில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அலசி ஊற்றி விட்டுருங்க. தீயை நீங்கள் கூட்டி வச்சுக்கரலாம். உப்பு பத்தலைன்னா நீங்கள் இப்போ தான் உப்பு சேர்த்துக்கறணும். எனக்கு உப்பு பத்தலை இருந்தாலும் நான் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் ஊற்றினாலும் ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் போல் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நீங்கள் அடுப்பை அமத்தி விட்டுருங்க. இது பார்த்தீங்களா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு அருமையாக இருக்குது குருமா பார்க்குறதுக்கேவும். இது நீங்கள் இடியாப்பம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா இது மாதிரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், செஞ்சும் பாருங்கள்.